வாழ்வின் கடைசி வரையிலும் துன்பம்தான் என்று ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அழிதல் கலங்குதல், சோர்வடைய கூடாது. அப்போது எப்போது பார்த்தாலும் துன்பம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே துன்பம், ஆட்சிக்கு வந்த பின்னும் துன்பம். ஐயா எல்லாத்துக்குமே துன்பம் தான். அகற்றிச்சு கடைசி வரலும் துன்பம் தான். யா ஒருத்தருக்கு மட்டும் இன்பமாக இருப்பான். அது யாருண்ணா? மூளை கோளாறுல கிடக்கு பிடிச்சேன். அவனுக்கு எதுவும் துன்பம் இல்லை, துன்பம் இல்லை. அடுத்து துன்பத்திலேயே ஊறி வந்தவன், துன்ப கடல்லிருந்து வந்தவன் அது யாருண்ணா? அவன்தான் தவசி. துன்ப கடல், துன்ப குளமோ கேணியோ இல்லை, துன்ப கடல். ஒரு தவசி ஒருத்தர் முன்னேற வேணுமென்றால் ஒரு பக்கம் காம விகாரம், ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். துன்ப கடலிருந்து வந்தான். துன்பம் என்ற காட்டில், பெரிய ஃபாரஸ்ட் காட்டில் போயிட்டுருக்கான். கொடுமையான காட்டில் நடந்து போயிட்டுருக்கிறான். அது போன்றது இதம். இது வருகின்ற துன்பம் கடைசியில் இன்பம். அது பேரின்பம். கிடக்கு பிடிச்சவன் மூளை கோளாறு உள்ளவன், அவனுக்கு துன்பம் இல்லை, துன்பம் இல்லை. ஆனால் இவனுக்கு கடைசியில் பேரின்பம். தவசிகளுக்கு கடைசியில் பேர் சொல்ல ஒன்றாவது பேரானந்தத்திருப்பார்கள். அதுக்கு முன்னே நான் படும்பாடு சிவனே உலக உலக நபிலும் நபிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லாதான் படுமோ, என்னதான் படுமோ, காண்படும் கண்ணியின் மான்முடுமா மான்படுமாறு கலங்கி நின்றேன், என்படுகின்றனே என்று நீ இறங்காயெனில் என் செய்வேன். அவ்வளவு கொடுமை பஞ்சுபடும் பாடுபோல் பட்டாலும் பிறகு பேரின்பம். நித்தியத்தை நோக்கி போகின்றவர்கள், போச்சலாபத்தை அடைய விரும்புகின்ற மக்களுக்கு துன்பம் வந்தால் நன்மையே நடக்கும். அதான் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுடா. துன்பத்தை சுட சுட ஏற்றுக்கிறது. உடம்பு அப்படியே அக்னி பிளம்பாக இருக்கும், அப்படியே தாங்க முடியாது. அதை சகித்து கொண்டால் நன்மை. இடுக்கன் வருங்கால் நகுக. இடுக்கன் அழியாமை என்பது இடுக்கனுக்கு துன்பத்தை கண்டு கலங்காதேன். இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுதுப்பு. துன்பத்தை எதிர்த்து போராடுவது எதுன்னா நகுதல் மகிழ்ச்சி. புன்முறுவல் பூத்தனா, புன்முறுவல் பூத்தனா புன்ன சிறுமை. லேசாக சிரித்தால் புன்முறுவல், அலரை சிரித்தால் சிரிப்புன்னு சொல்லுவோம், ஏழனை சிரிப்பு, அது மகிழ்ச்சி சிறப்பு இருக்கலாம். ஆக கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த அதிகாரம் என்னன்னா இப்படி தான் இருக்கும். கருப்பையில் பட்ட கஷ்டம் கடைசியில் இருக்க தான் செய்யும். காமத்தால் வருகின்ற துன்பம், இன்னும் கோபத்தால் வருகின்ற துன்பம், கோபத்தால் துன்பம் வரும், அது சொல்லவே முடியாது. தன்னைத்தான் காய்க்கும் சின்னங்காக்க காவாக்கள் தன்னையை கொள்ளும் சின்னா. மரத்தில் வெகுளியை யார் மாட்டும்? நாங்கள் நிறுத்திக்குவோம். ஒரு கவி சொல்லும் போதே மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் நிறுத்திட்டு தீய பிறத்தில் அதனால் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.